ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி பற்றி பேசலாம்னு யோசிச்சப்போ. நல்ல லவ் ஸ்டோரின்னு சொன்னதும் முதல்ல என் மைண்டில் வந்தது வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ரோமியோ ஜூலியட் பிளே தான். ஆமாமா, இவங்க பெரிய ரோமியோ ஜூலியட் பாரு அப்படின்னு கிண்டலுக்கு கூட இந்த ஜோடியை ஒப்பிட்டு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அந்த அளவுக்கு அவங்கள இன்னைக்கு வரைக்கும் காதலுக்கு உதாரணமாக சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு படித்து தெரிஞ்சுக்கலாம்னு மட்டும் இல்லாமல் அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சுங்க. இந்த ரோமியோ அண்ட் ஜூலியட் ஸ்டோரி உண்மையாகவே நடந்ததா இல்லை வெறும் ஒரு நாடகத்தோட கதாபாத்திரங்கள் தானான்னு பார்த்தப்போ, இது வில்லியம் ஷேக்ஸ்பியர் 16th செஞ்சுரியில் எழுதின ஒரு பிளே. அதில் அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்க கேரக்டர்ஸ் தான் இவங்கெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சது. பட் ஷேக்ஸ்பியருக்கு இதை ரெடி பண்ணுறதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1303 உண்மையாகவே இட்டாலியில் வாழ்ந்த ரெண்டு காதலர்கள், லியூகிடோ போர்ட்டோ அதாவது கதையில் சொல்லப்படுற ரோமியோவாவும் லூசினா ஜூலியட்டாவும் சித்தரிக்கப்பட்ட அந்த உண்மை காதலர்களை பற்றி இங்கிலீஷ் போயட் ஆர்தர் ப்ரூக் 1562 ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரோமியஸ் அண்ட் ஜூலியட்னு ஒரு பெரிய போயமாக எழுதிருந்தார். அந்த போயமோட தழுவல் தாங்க வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ரோமியோ அண்ட் ஜூலியட்லே. சரி, யார் இந்த ரோமியோ ஜூலியட், எப்படி இவங்க காதலிச்சாங்க, அப்புறம் என்னாச்சு அவங்களுக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ளே போகலாம். இத்தாலி நாட்டில் இருக்கிற வெரோனான்ற நகரத்தில் ரெண்டு பெரிய குடும்பம் இருந்துச்சு. ஒன்று லார்ட் கேபிலேட்டுன்றவரோட குடும்பம், இன்னொன்று லார்ட் மாண்டிகியூன்றவரோட குடும்பம். இந்த ரெண்டு குடும்பத்துக்குமே சுத்தமாக ஆகவே ஆகாது. ரொம்ப காலமாக எதிரிங்களாக தான் இருந்தாங்க. எங்கே இவங்க பார்த்துக்கிட்டாலுமே அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே வெடிக்கும். இதில் கேபிலேட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவருக்கு ஒரு அழகான மகள் இருந்தா, அவள் பேர் தான் ஜூலியட். அண்ட் மாண்டிகியூக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் தான் ரோமியோ. ஸோ இப்படி ரெண்டு எதிரிங்களாக இருந்த குடும்பத்தில் இருந்த இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி காதல் மலர்ந்துச்சு, அது கல்யாணத்தில் போய் முடிஞ்சுதான் இல்லையான்றதை சொல்கிறது தான் இந்த ரோமியோ ஜூலியட் கதை. ஆக்சுவலாக ரோமியோ ஜூலியட்டை பார்க்கறதுக்கு முன்னாடியே கேபிலேட் குடும்பத்திலேருந்து ரோசலின்ற ஒரு பொண்ணை தான் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அந்த பொண்ணு அவனோட காதலை ஏற்றுக்கலை. அதை நினச்சி ரோமியோ ரொம்ப வருத்தத்தில் இருந்தான். இதை பார்த்து அவனோட நண்பர்கள் பென்வோலியோவும் மெர்க்யூஷியோவும் அவனுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. மீன்வைல் இத்தாலி நாட்டில் ஒரு பெரிய பதவியில் இருந்த கவுண்ட் பாரிஸ்ன்றவன் கேபிலேட் கிட்ட வந்து, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ஜூலியட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், அதுக்கு உங்கள் சம்மதம் வேணும்னு வந்து கேட்குறான். உடனே கேபிலேட், ஜூலியட் ரொம்ப சின்ன பொண்ணு, இப்போதைக்கு நான் அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற மாதிரி ஐடியா எனக்கு இல்லை, இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, பேசாமல் நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு விருந்து மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன், அங்கே உன்னை ஜூலியட்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவளுக்கும் உன்னை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாரிஸும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறான். கேபிலேட் வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட மனைவி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி, ஜூலியட் கிட்ட பாரிஸை பற்றின நல்ல விஷயம் எல்லாமே எடுத்து சொல்லி, அவளை எப்படியாச்சும் திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சுடு அப்படின்னு சொல்கிறாரு. கேபிலேட் மனைவியும் ஜூலியட்டை பார்த்துக்கிற செவிலி தாய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜூலியட்க்கு பாரிஸை பற்றின நல்ல விஷயம் எல்லாமே எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பாரிஸ் பெரிய பதவியில் இருக்கிறவன், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், உனக்கு எந்த கஷ்டமுமே வராது அப்படி இப்படின்னு எதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எதுவுமே அவன் மனசுக்கு ஏற்றுக்கலை. யாரோ ஒருத்தன் வெறும் அவன் பணம் பதவியை வச்சு என் வாழ்க்கையை முடிவு பண்ணுறது எந்த விதத்தில் சரியாக வரும், மனசுக்கு ஒருத்தரை பிடிக்காமல் அவங்களோட வாழ்க்கையை பங்கு போட்டுக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு அவன் பெருசாக பாரிஸை பற்றி கன்சிடரே பண்ணிக்கல. ஆனால் கேபிலேட் சொன்ன மாதிரியே விருந்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நல்லா தடபுடலாம் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இந்த பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பற்றி கேள்விப்பட்ட ரோமியோட ஃப்ரெண்ட்ஸ் உடனே ரோமியோ கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேபிலேட் குடும்பத்தில் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நம்ம மூணு பேரும் அந்த பார்ட்டிக்கு மாறு வேடத்தில் போய் கலந்துக்கலாம், அங்கே உனக்கு ரோஸ்லினா எப்படியாச்சும் பார்த்து பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் அமையும், நீயும் மனசில் இருக்க எல்லாத்தையும் அவளுக்கு பேசி புரிய வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோமியோக்கும் அது நல்ல யோசனையாக பட்டுச்சு. தன்னோட எதிரி குடும்பமாக இருந்தாலும் எப்படியாச்சும் அவனோட காதலை அவளுக்கு புரிய வச்சிடலாம்ன்ற நம்பிக்கையில் அவன் அந்த விருந்தில் கலந்துக்க நினச்சான். அதே மாதிரி விருந்து நாளும் வந்துச்சு. இவங்க மூணு பேரும் கேபிலேட் குடும்ப விருந்துக்கு மாறு வேஷத்தில் போகிறாங்க. அவங்க அப்படி மாறு வேஷத்தில் இருக்கிறதுனால பெருசாக அங்கே இருக்க யாருக்குமே அவங்க யாருன்னு தெரில. ஆனால் கேபிலேட் குடும்பத்தை சேர்ந்த ஜூலியட்டோட கசினான டைபால்ட் மட்டும் விருந்தை கண்காணிச்சிட்டே இருந்தான். ஸோ அவங்க கண்ணில் மட்டும் மாட்டிக்காமல் பார்த்துக்கணும்னு ரொம்ப உஷாராக இருந்தாங்க. அவங்க நினச்ச மாதிரியே ரோஸ்லினை தனியாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் ஏதோ ஒன்று அவனை தடுத்துச்சு. சொல்ல நினச்சி வந்த அவன் காதலை அவன் சொல்லவே இல்லை. அதே சமயம் ஜூலியட் ரொம்ப அழகாக பார்ட்டி ஹால்குள்ளே வரா. அவளை பார்த்த ரோமியோ ஒரு செகண்ட் தன் நிலை எழுந்துட்டான். இவளை பார்த்ததும் எனக்கு என்ன ஆகுது,
ரோஸ்லினை பார்க்குறப்ப கூட தோணாத ஒரு உணர்வாக இது இருக்கு. ஏன் மனசு அவகிட்ட என்னை மீறி போகுது? எனக்கானவ இவதானா அப்படின்ற பல கேள்விகள் அவனுக்குள்ளே எழும்புது. கண்ட உடன் காதல்ன்றத ரோமியோ அந்த நொடி அவன் வாழ்க்கையில் உணர்றான். கேப்யூலேட் பாரிஸ்க்கும் மற்ற எல்லாருக்குமே ஜூலியட்டை அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு. அந்த நாடுகளில் விருந்தில் நடனம் ஆடுறது அவங்களுடைய கலாச்சாரமாக கருதப்பட்டுச்சு. அதனால எல்லாரும் நடனம் ஆட ஆரம்பித்தாங்க. பாரிஸும் ஜூலியட் கை பிடிச்சி நடனம் ஆடினா அவள் அப்படியே போதும்னு ஒதுங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்த ரோமியோவை பார்க்குறா. அவனோட தோற்றம் செய்கைகள் எல்லாமே அவளை ரசிக்க வச்சது. அவளுக்கே தெரியாமல் அவன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. இவன் என்னோட காதலனாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே ஊடுருவுச்சு. அந்த நொடி பொழுதுல ரோமியோ திடீர்னு கிட்ட வந்து நம்ம ரெண்டு பேரும் ஆடலாமா அப்படின்னு கேட்குறான். அவளும் எதுவுமே யோசிக்காமல் உடனே சரின்னு சொல்லிடுறான். ரெண்டு பேரும் கை கோர்த்து கண் பார்த்து ஆடுறாங்க. ஜூலியட்க்கு பாரிஸ் கிட்ட கிடைக்காத அந்த உணர்வு, ரோமியோவுக்கு ரோஸ்லின் கிட்ட கிடைக்காத அந்த உணர்வு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறப்ப உணர்ந்தாங்க. ரொம்ப தயக்கத்தோட ஜூலியட் கிட்ட தன்னோட காதலை சொல்லலாமா அப்படின்னு நினைக்கிற வேளையில் திடீர்னு ஒரு குரல் கேட்குது. மாண்டிகியூ குடும்பத்திலேருந்து யாரோ ஒரு சிலர் இந்த விருந்துக்குள்ளே வந்திருக்காங்க, அவங்க யார் என்னன்னு உடனே கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு காவலாளிகளுக்கு உத்தரவு போடுறான் டைபால். அதை கேட்ட ரோமியோ, நான் உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும் இல்லைனா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு ஜூலியட்டை விட்டு கிளம்பிடுறான். அப்போ தான் அவள் காதல் வயப்பட்டிருக்குது தன்னோட குடும்பம் எதிரிங்களான்னு நினைக்கிற மாண்டிகியோட பையன் மேலேன்னு தெரிஞ்சுக்கிறாள். அவளுக்கு இது தெரிஞ்சதும் ஒன்றுமே புரியலை. எனக்கு ரோமியோ மேலே இருக்கிறது காதல் தானா? அப்படியே அது காதலாக இருந்தாலும் ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையில் எப்படி இந்த காதல் கல்யாணத்தில் முடியும்? அதுக்கான சாத்தியம் இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் அவளுக்குள்ளே எழுந்துச்சு. இருந்தாலும் அது எதுவுமே அவளுக்கு அவன் மேலே இருந்த ஆசையை குறைச்சிடலை. அந்த எண்ணத்துலேருந்து அவள் வெளியே வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சமும் எதிர்பார்க்காத வகையில் அவள் கண்ணு முன்னாடியே அவள் சம்மதம் இல்லாமலே பாரிஸ் கூட அவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க. அந்த நிச்சயம் அவள் மனசை எந்த விதத்திலையும் மாற்றிடல. அன்னைக்கு இரவு முழுக்க ரோமியோவோட நினைப்போடவே இருந்தா ஜூலியட். ரோமியோவும் அவன் வீட்டில் ஜூலியட்டை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்க டைபால்ட் மட்டும் ரோமியோ மேலே பயங்கர கோபத்தில் இருந்தான். நம்மளை மீறி நம்ம வீட்டு விருந்துக்குள்ளேயே அவன் நுழைஞ்சிருக்கான், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு வெறி அவனுக்குள்ள நெருப்பாக கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள்ல இருந்து ரோமியோ தினமும் ஜூலியட் வீட்டு வழியாவே கடந்து போக ஆரம்பிச்சான். ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம காதல அவளுக்கு சொல்லிடலாம்னு நினைச்சு. அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நாள் அவ அவங்க வீட்டு ஜன்னல் கிட்ட இருந்தா. ரோமியோவை பார்த்த உடனே வெக்கத்தோட சிரிக்கிறா. அவளுடைய அந்த முகபாவனை அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. உடனே அவங்க வீட்டு பால்கனி ஏறி போயிட்டு அவளை கண்ணுக்கு நேரா பார்த்து தன்னோட காதலை சொல்றான். அதை கேட்டு ஜூலியட் கொஞ்சமும் தயங்காம உடனே அவ காதல சந்தோஷமா ஏத்துக்கிறா. ரெண்டு பேரும் ரொம்ப ஆசையா அதுக்கப்புறம் காதலிச்சுட்டு வந்தாங்க. நீ இல்லனா நான் இல்லைன்ற அளவுக்கு தினமும் ஜூலியட்டை பார்க்க ரோமியோ யாருக்கும் தெரியாம அவ வீட்டு பால்கனி ஏறி குதிச்சு அவ வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வருவான். இப்படியே போயிட்டு இருந்த வேளையில ஒரு நாள் ஜூலியட் ரோமியோ கிட்ட சொல்றா, நம்ம ரெண்டு குடும்பமும் பரம எதிரிகளா இருக்காங்க. நம்ம காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணிவிங்கன்னு சொன்னா கண்டிப்பாக பண்ணி வைக்க மாட்டாங்க. பேசாமல் நம்ம யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறா. ரோமியோ உடனே அவள் ஆசையை நிறைவேற்ற அவளை வெரோனாவில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே சர்ச்சில் மத போதகராக இருக்கிற ஃப்ரையர் லாரன்ஸ் கேப்பிலெட் மற்றும் மாண்டிகியூ ரெண்டு குடும்பத்துக்குமே நண்பர். இவங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு போய் நின்னப்போ அவருக்கு மனசில் தோணுது ஒரு விஷயந்தான். மேபி இந்த கல்யாணத்தினால எதிரிங்களாக இருக்கிற இந்த ரெண்டு குடும்பமும் கண்டிப்பாக ஒன்று சேர்றதுக்கு இது ஒரு பாலமாக இருக்கும்னு நினச்சாரு. ஸோ அவரோட தலைமையிலேயே நல்லபடியாக இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஒரு நல்ல முடிவை கொடுக்கும்னு எதிர்பார்த்த ரோமியோக்கு அப்போ தெரியாது அவன் வாழ்க்கையே புரட்டி போட போகிற அப்படி ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு. ஒரு நாள் தெருவில் ரோமியோவும் அவன் நண்பர்களும் நடந்து போயிட்டு இருந்த வேளையில் அவங்க எதிர்க்க வந்த டைபால்ட் ஏற்கனவே அவன் மேலே பயங்கர கோபத்தில் இருந்தான் இல்லையா, என் கூட ஒண்டிக்கு ஒண்டி சண்டைக்கு வாங்கன்னு வலுக்கு டைமாக வம்பிழ்த்தான். ஆனால் என்ன இருந்தாலும் ஜூலியட்டோட சொந்தக்காரனாக போயிட்டான். எதுக்கு அவன் கூட மேலே மேலே சண்டை போட்டு பகையை வளர்த்துக்கணும்னு யோசிச்சு அந்த சண்டையை தவிர்க்க தான் பார்த்தான் ரோமியோ. ஆனால் டைபால்ட்டோ விடுற மாதிரி தெரில. அப்போ மாண்டிகியூ குடும்பத்தில் ஆம்பளைங்களே இல்லையா அப்படின்னு கேலி செஞ்சான். ஆனால் ரோமியோ கூட இருந்த பென்வோலியோக்கும் மெர்க்யூஷியோக்கும் அது மிகுந்த ஆத்திரத்தை தூண்டுச்சு. அதில் மெர்க்யூஷியோ, நான் உன் கூட சண்டைக்கு வரேன்னு போனான். ரோமியோ எவ்வளோ தடுத்தும் கேட்காம மெர்க்யூஷியோ டைபால்ட் கூட சண்டை போடுறான்.
அதில் அவனுக்கு நிறைய காயம் ஏற்பட்டு அந்த இடத்துலயே அவன் இருந்தும் போயிடுறான். அது வரைக்கும் பொறுமையா இருந்த ரோமியோக்கு தன் கண்ணு முன்னாடியே தன்னோட நண்பன் இறந்ததை தாங்க முடியாம அந்த கோவத்துல டைபால்ட்டோட சண்டை போட ஆரம்பிச்சான். கோவத்தோட உச்சத்துல என்ன பண்றோம்னு தெரியாம டைபால்ட்டை எதிர்பாராத விதமா கொன்னுடுறான் ரோமியோ. இதெல்லாம் கேள்விப்படுற அந்த ஊர் தலைவர் இனியும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் இந்த ஊர்ல நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ரோமியோவை ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கணும்ன்ற முடிவை ஆணையா பிறப்பிக்கிறாரு. யாருமே அவன்கிட்ட பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, அவன் ஊரை விட்டு வெளியே தான் இருக்கணும்னு சொன்னப்ப கூட வருத்தப்படாத ரோமியோ ஜூலியட்டை பார்க்காம எப்படி இருக்க போறோம்னு நினச்சதா ரொம்ப கவலைப்பட்டான். இந்த பக்கம் ஜூலியட்டுக்கும் அதே கவலை தான். எப்படி இதுக்கு மேலே ரோமியோவை சந்திக்கிறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. டைபால்ட் இருந்ததால மாண்டிகியோ குடும்பத்து மேலே இன்னும் மாத்திரம் அதிகமாச்சு. இன்னும் பாதுகாப்பு எல்லாம் ஜாஸ்தியாக போட்டு வச்சுருந்தாங்க. அதை மீறி ரோமியோ வந்து பார்க்கறது அவ்வளோ சுலபமானதாக இல்லை. இருந்தாலும் ஒரு செவிலி பெண் கிட்ட ஒரு செய்தி அனுப்பி அந்த இரவே ரோமியோவை தன்னை வந்து சந்திக்கிற மாதிரி சொல்லியிருந்தா. ரோமியோவும் அதே மாதிரி வரான். அவனை பார்த்துட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி பாத்துக்கிறது, நம்மளை யாருமே சேர்த்து வைக்க மாட்டாங்களா, இப்போ என்னதான் பண்றது, என்னால வேற யாருக்கூடயும் உன்னை தவிர வாழ முடியாதுன்னு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. அவன்கிட்ட அவ கேட்கிற எதுக்குமே பதில் இல்லை. கண்டிப்பா நான் உனக்காக உன்னை தேடி வருவேன், சீக்கிரமே நீ தைரியமா இரு ஜூலியட்னு சொல்லிட்டு பிரிய மனசு இல்லாம அங்கிருந்து கிளம்பி போறான் அவளை விட்டு. ஆனா பாவம், கடைசியா அவங்க சந்திச்சுக்கிற நேரமும் நாளும் அதுதான்னு அவங்களுக்கே அப்போ தெரியாது. அடுத்த நாள் அவனுக்கு பிறப்பிச்ச ஆணைப்படி வெரோனா விட்டு வெளியேறிட்டான் ரோமியோ. இதனால ரொம்ப சோகத்துல முழுகி போயிருந்தாங்க மாண்டிகியோ குடும்பம். இன்னொரு பக்கம் டைபால்ட் மரணத்திலிருந்து வெளியே வராம வருத்தத்துல இருந்தாங்க கேபிலட் குடும்பம். ஏதாச்சும் வீட்டில் ஒரு நல்லது நடந்தா இதெல்லாம் மறந்து எல்லாரும் பழைய மாதிரி ஆகலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி உடனே நடக்கிற மாதிரி இருக்கிற நல்ல விஷயம் ஜூலியட்டோட திருமணம் தான். இதை கேள்விப்பட்ட ஜூலியட் ரொம்ப கோபமாக கத்த ஆரம்பிச்சிட்டா. நான் இப்போ கல்யாணத்துக்கு தயாரா இல்லை, தயவு செஞ்சு என்னை சும்மா விடுங்கன்னு. ஆனால் அவள் பேச்சை யாருமே கேட்கறதா இல்லை. சரி, நான் சர்ச் போயிட்டு ஃப்ரேயர் லாரன்ஸை சந்திச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. அங்கே போயிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு பாரிஸை அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, ஆனால் என்னால் ரோமியோவை தவிர வேறு யாரையும் மனசளவில் கூட நினச்சி பார்க்க தோணலை, இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்லுங்கள், இல்லைனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். சில நொடிகள் ஃப்ரேயர் லாரன்ஸ் யோசிச்சுட்டு என்கிட்ட ஒரு யோசனை இருக்குன்னு சொல்கிறாரு. என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறா. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, அதை நீ குடிச்சனா அடுத்த 42 மணி நேரத்துக்கு உன்னால் கண் முழிக்கவே முடியாது. பார்க்கறதுக்கு நீ இறந்து போன மாதிரி தெரியவ, எல்லாரும் அதை நம்பி உன்னை புதைச்சிருவாங்க. 42 மணி நேரம் கழிச்சு அந்த மருந்தோட வீரியம் குறையிறப்போ நீயே கண் முழிச்சிடுவ. உன்னை புதைக்கிறப்போ உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதபடி நான் பார்த்துக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னை நான் புதைப்பேன். இந்த பிளானையும் நான் ரோமியோக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அவனும் இங்க வந்துடுவான், நீ அவன் கூட எங்கன்னா கண் காணாத இடத்துக்கு போயிடுன்னு சொல்றாரு. எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் முடிச்சு பார்க்குறப்போ நம்ம கல்லறைக்குள்ள இருப்போம், சுத்தி இருட்டா இருக்கும்னு நினைக்கிறப்போ ஜூலியட்க்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லை. இதை நம்ம இப்போ பண்ணலைன்னா பாரிஸ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, ரோமியோவோட அப்புறம் சேரவே முடியாதுன்னு நினைச்சு அவளும் அந்த மருந்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டில் யாருக்குமே அவ மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஃப்ரேயர் லாரன்ஸ் கிட்ட நான் பேசினேன், அவர் கொடுத்த அட்வைஸ்ல என் மனசு ரொம்ப தெளிவா இருக்கு, அதனால நான் நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்ட எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்படி சொல்லிட்டு அவ ரூம்குள்ளே வந்தவ அந்த மருந்தை குடிக்கலாமா வேணாமான்லாம் கொஞ்ச நேரம் குழப்பத்தில் இருந்தா. குடிக்கலைன்னா பாரிஸோட திருமணம், அது ரோமியோவை மனசில் வச்சுட்டு இருக்க அவளுக்கு காலத்துக்கும் கொடுமையாக இருக்கும். குடிச்சா கல்லறையில் கண் வீழ்ச்சி பார்க்குறப்போ அவளோட ஆசை காதல் ரோமியோ கண் முன்னாடி இருப்பான், அதனால யோசிக்காமல் குடிச்சிடலாம்னு அந்த மருந்தை ஜூலியட் குடிச்சிடுறான். ஜூலியட்க்கு மருந்து கொடுத்து அனுப்பின ஃப்ரேயர் லாரன்ஸ் அந்த இரவே தன்னோட சீடர் ஒருத்தர்கிட்ட ரோமியோக்கு தகவல் சொல்லும்படி அனுப்பிடுறாரு. அந்த தகவல் கொண்டு போனவருக்கு ஏதோ வியாதி இருக்கிறதாவும் அதனால வெரோனா விட்டு வெளியேறக்கூடாதுன்னு காவலர்கள் சொல்லிடுறாங்க. தான் போன காரியம் நடக்கலன்றத அந்த சீடர் வந்து ஃப்ரேயர் லாரன்ஸ் கிட்ட சொல்றாரு. உடனே ஃப்ரேயர் லாரன்ஸ் தன்னோட திட்டம்ல ஏதோ குளறுபடி நடக்க போதுன்னு நினைக்கிற வேகத்துல ஜூலியட் மரணம் அடைஞ்சிட்டான்ற செய்தியும் அவருக்கு வந்து சேருது. உடனே அவர் அங்கே போறாரு. இறந்த நிலையில தெரிஞ்ச அவளை பார்த்து அவ சொந்த பந்தம் எல்லாரும் அவளை சுத்தி நின்று அழுகுறாங்க. ஃப்ரேயர் லாரன்ஸும் அவளை கல்லறையில அடக்கம் பண்ணிடுறாரு. ரோமியோவுக்கோ தகவலே போய் சேரல,
ஜூலியட் கண்மூழ்ச்சி பாக்குறப்போ ரோமியோ இருக்க மாட்டான். அப்போ அவ என்ன பண்ணுவா? அவ உயிரோட தான் இருக்கா. அவளுடைய இந்த மரண நாடகம் எல்லாருக்கும் தெரியறப்போ இதுக்கு உடந்தையா இருந்த நம்ம பேரும் கெட்டு போகுமே, என்ன பண்றது இப்போன்னு ஒரே யோசனையா இருந்தாரு ஃப்ரேயர் லாரன்ஸ். ஆனா அதுக்கு முன்னாடியே ரோமியோக்கு இந்த மாதிரி ஜூலியட் இறந்துட்டான்ற செய்தி வந்து அவன் காது கேட்டது. அதை கேட்ட ரோமியோ மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. என்ன ஆச்சு என் ஜூலியட்டுக்குன்னு துடி துடிச்சு ஓடி வரான் வெரோனாக்கு. வரப்போ கையில விஷமும் கொண்டு வரான். ஜூலியட் கல்லறைக்கு நெருங்கினாவ முதல்ல பார்த்தது வேற யாரோ அங்க நின்று அழுதுட்டு இருக்கிறது. அது யாருன்னு பார்த்தா ஜூலியட்டை திருமணம் செஞ்சுக்க இருந்த பாரிஸ் தான் அழுதுட்டு இருந்திருக்கான். பாரிஸ்க்கு தெரியாம எப்படியாச்சும் ஜூலியட்டை பார்த்துடலாம்னு நினைச்சான். ஆனா பாரிஸ் ரோமியோவை பார்த்துடுறான். அவனை கேபிலட் குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும்னு வெறி ஆகுறான். ஆனா ரோமியோ, என்ன ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஜூலியட்டை பார்க்க விடு, நானே விஷம் குடிச்சு சாகணும்ன்ற முடிவுல தான் இருக்கேன், சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி அவளை பார்த்துட்டு போயிடுறேன்னு கெஞ்சிறான். ஆனா அது எதையுமே பாரிஸ் காதுல வாங்கிக்கல. அவளை பார்க்க விட மாட்டேங்கிறான்ற ஆத்திரத்துல பாரிஸை கத்தியாலே குத்தி சாச்சிடுறான் ரோமியோ. அந்த இடத்துலயே பாரிஸும் இறந்து போயிடுறான். கல்லறையில அவளை ஒரு பிணமா பார்த்த ரோமியோ அழுது துடிச்சான். என்ன தனியா விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு ஜூலியட்? நீ இல்லாம நான் மட்டும் இந்த உலகத்துல இருந்து என்ன செய்ய போறேன்? நானும் நீ போன இடத்துக்கே வரேன்னு அவளுக்கு கடைசியா ஒரு வாட்டி முத்தம் கொடுத்துட்டு தான் கையில வச்சிருந்த விஷத்தை குடிச்சிட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறான் ரோமியோ. 42 மணி நேரம் கழிச்சு கண் முழிச்ச ஜூலியட் ரோமியோவை தேடினான். ஆனா அவ கண்ணுக்கு முன்னாடியே ரெண்டு பிணம்கள் இருந்துச்சு. ஒன்னு பாரிஸோடது, இன்னொன்னு அவ யாருக்காக இவ்வளவும் பண்ணாலோ அவ உயிருக்கும் மேல இருந்த அவளுடைய காதலன் ரோமியோவோடது. பார்த்த நிமிஷத்துல கதறி துடிச்சு அழுதா, இங்க என்ன நடந்துச்சு? ரோமியோ ஏன் என்ன விட்டு போன? உனக்காக தானே, உன்னை சேரணும்னு தானே நான் இவ்வளவு யோசிச்சு பண்ணேன். ஆனா நீ இல்லாத உலகத்துல நான் எப்படி இதுக்கப்புறம் இருப்பேன்? என்னால அது முடியாது. என்னோட உயிரே எனக்கு இப்ப பாரமா இருக்கு. நானும் கூடயே வரேன்னு ரோமியோ கையில இருந்த கத்தி எடுத்து அவளுடைய நெஞ்சிலேயே குத்திக்கிட்டு கடைசியில அவளும் அவன் கூடயே இறந்து போயிடுறா. ரோமியோவை தேடி போன ஃப்ரையர் லாரன்ஸ் அந்த 42 மணி நேரம் முடிஞ்சதும் எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சு பயந்து ஓடி வந்தாரோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்ததை பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டார். அதே நேரம் ரோமியோக்கும் பாரிஸ்க்கும் நடந்த சண்டைய காவலாளிகள் ரெண்டு குடும்பத்துக்கும் தெரிவிச்சிருந்தாங்க. கேபிலட் மாண்டிகு ரெண்டு குடும்பமும் அங்க வந்தாங்க. உங்க குடும்ப பகையால நல்லபடியா திருமணம் நடந்து ஒன்னு சேர்ந்திருக்க வேண்டிய உங்க பிள்ளைங்க உங்க கண்ணு முன்னாடியே உயிர் தொடர்ந்திருக்கத பாருங்க. இன்னமும் இந்த பகை தொடர்ந்தா அது எத்தனை உயிரை எடுக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு அறிவுரை சொன்னார் ஃப்ரையர் லாரன்ஸ். இதுக்கு மேல இந்த பகை தொடராதுன்னு அவர்கிட்ட ரெண்டு குடும்பமும் வாக்குறுதி கொடுத்து முடிக்கிற மாதிரி அங்க அந்த கதையை நேர்த்தியா முடிச்சிருக்காரு வில்லியம் ஷேக்ஸ்பியர். அன்பு என்ற வார்த்தைக்கு 1000 அர்த்தம் இருப்பினும் நான் கண்ட மெய்யர்த்தம் நீதான். இத உணர்த்துற இந்த காதல் கதையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுல எனக்கும் ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இங்க இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். For more updates, epium chilled out ஆயிருங்க. Take care, tata.